வெல்கம் டு குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமி. என்எல்சி இந்தியன் லிமிட்டெடில் 213 வேகன்சிஸ் இருக்க போஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் பேசிஸில் 213 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினி, ஜூனியர் சர்வேயர் ட்ரெயினி, சர்தார் செலெக்ஷன் கிரேட் 1, இந்த போஸ்டெல்லாம் இருக்குது. பிளேஸ்மெண்ட் வந்து நெய்வேலி, தமிழ்நாட்டில் நெய்வேலியில், ராஜஸ்தான் வேறு பிளேஸ், நார்த் இந்தியாவில் உள்ள பிளேஸில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க, மைன்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. நீங்கள் அப்போயிருந்து ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் வந்து லிங்கை கொடுக்குறோம், அதை வழியாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினிங்க்கு 51 வேகன்சிஸ் இருக்குது, ஜூனியர் சர்வேயர் ட்ரெயினிங்க்கு 15 வேகன்சிஸ் இருக்குது, சர்தார் செலெக்ஷன் கிரேட் 1க்கு 147 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டல் வந்து 213 வேகன்சிஸ். ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினி, ஜூனியர் சர்வேயர் ட்ரெயினிக்கு 31,000 ஸ்டார்ட் ஆகி 100,000 வர சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சர்தார் செலெக்ஷன் கிரேட் 1க்கு 26,000 ஸ்டார்ட் ஆகி 110,000 வர இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும், மைனிங் இன்ஜினியரிங் இது மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கணும். அது இல்லை என்ன, இதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் படித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இவங்க ரெண்டு எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பிஜிஎம்எஸில் ஒரு சர்டிஃபிகேட்டும், அதே மாதிரி வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. ஜூனியர் சர்வேயர் ட்ரெயினிங்க்கு மைனிங் இன்ஜினியரிங், மைனிங் சர்வேயிங் இதில் ஏதாவது டிப்ளமோ படிச்சிருக்கணும். அது இல்லைனா டிகிரி ஆர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்டிசி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதே மாதிரி சர்வேயர் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. சர்தார் செலெக்ஷன் கிரேட் 1க்கு டிப்ளமோ ஆர் டிகிரி எந்த சப்ஜெக்டில் வேணால் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி மைனிங் சாதா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, டிஜிஎம்எஸோடது. அதே மாதிரி வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. இந்த மூணு போஸ்ட்டுக்கும் 30 வயசு வரை ஏஜ் லிமிட் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸ் இருக்குது, எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு 15 இயர்ஸும், ஓபிசி மாற்றுத்திறனாளிக்கு 13 இயர்ஸும் இருக்குது. எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட்டாகவும் நடக்கும், இன்டர்வியூவாகவும் நடக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.